ஆர்பிஐ வட்டி விகிதம் அப்படிங்கிறது வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது அது அப்படியே தொடர்ந்து நீடிக்குன்னு சொல்லி ரிசர்வ் வங்கியோட கவர்னர் அறிவிச்சிருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்கிறது ஒன்று ரெண்டாவது இது வந்து வீடு வாகனங்கள் இதெல்லாம் இந்த கடன் வாங்கினவங்களுக்கு இது வந்து ஒரு மாதிரி மகிழ்ச்சியான செய்தியா அப்படி எடுத்துக்கலாமா இந்த கடன் வாங்கினவங்களுக்கு இது பெட்டராக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக பெட்டராக இருக்காது ஆல்ரெடி ஹோம் லோன் ரேட்டெல்லாம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஏறித்து அதை வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஏறித்து ரொம்ப ஜாஸ்தியாச்சு அதனால் அவங்களுக்கு ரிலீஃப் வரும்னு அவங்களும் ஒரு ஒரு வருஷமாக காட்டுறாங்க ஸோ ஹவுசிங் லோன் கார் லோன் பர்சனல் லோன் வாங்கினவங்களுக்கு எந்த ரிலீஃபும் வராதுங்கிறது தான் என்னோடய கருத்து இந்த ரெப்போ வட்டி விகிதம் அப்படிங்கிறது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது வந்து கடந்த ஒன்றரை வருஷமாகவே குறைக்காமல் அப்படியே இருக்கிறதுக்கு என்ன காரணம் சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷமாக வந்து விலைவாசி குறையலை விலவாசி எப்படி குறையும் ஏன்னா அவங்களோட வந்து உலகத்தில் எல்லா எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு வந்து ட்ரான்ஸ்போர்ட்டேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் குறைஞ்சா தான் உங்களுக்கு வ இது விலைவாசி குறையும் ஆனால் பெட்ரோல் டீசல் விலை கம்மியான போது நம்ம வந்து லாபத்துக்கு இருக்கணுங்க அரசாங்கத்துக்கு லாபம் ஈட்டணுங்கிறதுக்காக நீங்கள் விலைவாசியே குறைக்கலை அதே சமயத்தில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செஸ்ஸுன்னு போட்டு எல்லா லாபத்தையும் நீங்கள் உறிஞ்சிட்டீங்க சமீப காலத்தில் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பெட்ரோல் கச்சா எண்ணெய் விலை பயங்கரமாக குறைஞ்சிது அப்போ கூட நீங்கள் விலைவாசியே கொடுக்கல இது மாதிரி நீங்கள் எப்படி மக்களுக்கு ரிலீஃப் கிடைக்கணும் பெட்ரோலில் ரிலீஃபு டீசலில் ரிலீஃபு சிலிண்டரில் ரிலீஃபு இது மாதிரி பாம் ஆயிலில் ரிலீஃப் கிடைக்க வேண்டிய இடத்துலலாம் நீங்கள் டேக்ஸுன்னு போட்டு உறிஞ்சு கொடுத்த எடுத்தீங்கன்னா ரிலீஃப் கிடைக்காது விலைவாசி குறையலை ஸோ இப்போ மக்கள் வந்து விலைவாசி கம்மியாக இருந்து மக்கள்கிட்ட வேலை வாய்ப்பு நிறைய கட்சி மக்கள் சுபிக்ஷமாக இருந்தாங்கன்னா ஏன் செலவு பண்ண மாட்டாங்க நிச்சயமாக செலவு பண்ணுவாங்க மக்கள்கிட்ட பணம் இல்லை வேலை வாய்ப்பு இல்லை அதுதான் இந்த பெரிய ப்ராப்ளம்னு இதுலேருந்தே நம்மளுக்கு தெரியுது இது ஓகே இந்த வட்டி விகிதத்தை வந்து இவங்க குறைக்காமே இருக்காங்க இல்லையா இதனால் சாமானிய மக்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் வரும் வட்டி விகிதத்தை குறைக்காதனால இந்த கார் சேல்ஸ் குறைஞ்சிருக்குன்னு போன வாட்டி சொன்னேன் மோட்டர் சைக்கிள் ஸ்கூட்டர் சேல்ஸ் குறைஞ்சிருக்குதுன்னு சொன்னேன் மக்களால் வந்து டெஃபனட்டாக வந்து வீடு இல்லாட்டா டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்குறது கட்டப்படுறாங்க ஏன்னா லோன் ஏறி போச்சு அமௌண்ட்டு கிடைக்கல வெறும் வட்டியை மட்டும் இப்படி வைக்கல லிக்விடிட்டியை டைட்டன் பண்ணிட்டாங்க அதனால் என்ன ஆகிடுச்சுன்னா பேங்க்கில் டெபாசிட் இல்லாமல் ஆகிடுச்சு பேங்க் டெபாசிட் வாங்கிறதுக்கு ஹையர் ரேட் பண்ணுறதுமா கொடுக்குறாங்க அதனால் அந்த கடன் கொடுக்குற ரேட்டை இன்னும் கூட்டியிருக்காங்க அப்படியே ஸ்டேபிளாக வச்சுருந்தாருன்னா கூட பரவாயில்ல இன்னும் கூட கூட்டியிருக்காங்க அதனால் மக்கள் கார் வாங்குறது மோட்டர் சைக்கிள் வாங்கிறது டிவி வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு வீடு இது வாங்குறது எல்லாமே குறைஞ்சிருக்குது இது ஓவராலாக எக்கானமியாக இம்பேக்ட் பண்ணும் ரியல் எஸ்டேட் சூப்பராக இருக்குங்கிறாங்க பட் நீங்கள் ஓஎம்ஆரில் போனீங்கன்னா எவ்வளோ ஃப்ளாட்டு காலியாக இருக்குதுன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுப்பீங்க இந்த வங்கிகள் வந்து லாபம் ஈட்டுறதுக்காக தான் இந்த வட்டி விதத்தை குறைக்காமல் இருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை பேங்குங்களுக்கு நீங்கள் என்ன ரேட் பேங்க்கு வந்து அவங்க பணத்தை லென் பண்ணுறதில்ல மக்கள்கிட்டேருந்து டெபாசிட்டாக வாங்கி கடன் கொடுக்குறாங்க மக்கள் எந்த ரேட்டில் இருந்து மக்கள்கிட்டருந்து கடன் வாங்குகிறாங்களோ எந்த ரேட்டில் கொடுக்குறாங்களோ அதுக்கு ரெண்டுத்துக்கும் நல்லது ஒரு கேப் இருக்கும் அது பேர் நெட் இன்ட்ரெஸ்ட் நெட் நெட்ரெஸ்ட் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் ஏறலை அப்படியே ஃப்ளாட்டாக இருக்குது டெபாசிட் மக்கள் பணம் போட மாட்டேங்கிறா மக்கள்கிட்ட பணம் இல்லை அதனால் டெபாசிட்டும் போட மாட்டேங்கிறாங்க டெபாசிட் ரேட் ஏறதுனால இந்த லெண்டிங் ரேட்டும் ஏறி இருக்குது இது ஆர்பிஐ லிக்விடிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் ஆர்பிஐ லிக்விடிட்டி இன்க்ரீஸ் தான் உங்களுக்கு லெண்டிங் ரேட்டு குறையும் ஆனால் பணப்பழக்கம் நிறையா ஆச்சுன்னா விலைவாசியை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு ஆர்பிஐ பயப்படுது அதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அம்மையாரும் தான் ஸ்டெப்ஸ் எடுக்கணும் வேறு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது கச்சா எண்ணெயோட விலை குறையும் போது பெட்ரோலோட விலையும் குறைச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் குறைஞ்சிருக்கும் ஆமாம் அதை ஏன் ஒன்றிய அரசு செய்யலை அம்மையார் ஏன் டேக்ஸ் குறைக்க முடியலன்னா அம்மையாருக்கும் ரெவன்யூ வேணும் நீங்கள் சர்க்காருக்கு ரொம்ப நெருங்கிய இருக்கிற கார்பரேட்ஸுக்கு டேக்ஸை ரொம்ப குறச்சிட்டீங்க நாற்பது பர்சன்ட் இருந்த டேக்ஸை இருபத்தஞ்சி பர்சன்ட் வரைக்கும் வாங்கிட்டீங்க இப்போ எப்படி இருக்குன்னா தனி மனிதர் கொடுக்குற வருமான டேக்ஸே கார்ப்ரேட் டேக்ஸோடு ஜாஸ்தியாக இருக்குது அப்போ அந்த பதினஞ்சு பர்சன்ட் கேப் வந்து அதை சரி பண்ணுறதுக்கு எதுலேயாவது டேக்ஸ் போடணும் அதை ஈஸியாக கலெக்ட் பண்ண முடியணும் அப்போ பெட்ரோல் டீசல் மேலே போடுற டேக்ஸ் வந்து ஒரு பம்பு மீட்டரில் மீட்டர் போட்டு தான் நீங்கள் கொடுக்குறீங்க அதனால் அதில் ஈஸியாக கலெக்ட் பண்ணிட முடியுது அதே மாதிரி பாமாயில் போர்ட்டு மூலமாக தான் வரணும் ஏவன்னு நாங்கள் சொல்கிறவர்கிட்ட தான் எல்லா போர்ட்டும் கண்ட்ரோலில் இருக்குது அதனால் அந்த அந்த பில்மர் அதானி வில்மருங்கிற கம்பெனி மூலமாக அவங்க தான் மேக்ஸிமம் பண்ணுறாங்க இம்போர்ட்டு ஸோ அங்கேயே டேக்ஸை வாங்கி மக்கள் தலையில் வைக்கிறது தான் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க வட்டி விகிதத்தை நாலு இருந்து ஆறு புள்ளி அஞ்சாக உயர்த்தும் போது மட்டும் கிடுகிடுன்னு உயர்த்தினாங்க இப்போ குறைக்கும் போது அதை குறைக்கலையே இது வந்து சாமானிய மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு துரோகமாக பார்க்க மாட்டாங்களா நீங்கள் கேட்டு நீங்கள் சொல்கிறதோட பெரிய துரோகம் என்னென்னா விலவாசி இவ்வளோ தூரம் ஏறும்போது ஏழு எட்டு பர்சன்ட் ஏறி இருக்கும்போது விலைவாசியே ஏறலைன்னு முழுப்பூசிக்காக சோத்தில் மணிக்கிறது தான் பெரிய துரோகமே தவிர இதை நான் இவ்வளோ பெரிய துரோகமாக பார்க்கல உடனுக்குடன் செய்திகளை நியூஸ் தெரிந்துக்கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள்